பிஃபோர் யூ மீடியா நேர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் அகமத் பேசுகிறேன். இந்த வாரம் சினிமாவும் நானும் நிகழ்ச்சியில், அதாவது கடந்த வாரம் தீபாவளிக்கு வெளியான படங்கள் மற்றும் இந்த 12ஆம் தேதி அன்றைக்கி வெளியான படங்களை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். தீபாவளிக்கு வெளியான நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில், சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில், சித்து சிவா அவர்கள் இயக்கத்தில் வெளியான அண்ணாத்தே திரைப்படம், அதுக்கப்புறம் வந்து ஆனந்த் சங்கர் இயக்கத்தில் வினோத்குமார் அவர்கள் தயாரிப்பில் விஷால், ஆரியா, பிரகாஷ் ராஜ், மிர்னாலினி ரவி இவர்கள் நடிப்பில் வெளியான எனிமி, இந்த ரெண்டு படம் தியேட்டரில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. இது போக ஓடிடியில் ரெண்டு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. அதில் ஒன்று வந்து 2ஆம் தேதி அன்னைக்கு 2D என்டர்டெயின்மெண்ட் சார்பில் சூர்யா மற்றும் ஜோதிகா அவர்கள் தயாரிப்பில், ஞானவேல் அவர்கள் இயக்கத்தில் சூர்யா, லிஜோமோல் ஜோஸ், மணிகண்டன் இவர்கள் நடிப்பில், ஷான் ரான்டன் அவர்கள் இசையில் வெளியான ஜெய் பீம், இந்த திரைப்படம் 2ஆம் தேதி அன்னைக்கு அமேசானில் ரிலீஸ் ஆச்சு. அது போக பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி அன்னைக்கு ஸ்க்ரீன் சீன் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பில் பொன்ராமா அவர்கள் இயக்கத்தில் சசிகுமார், சத்யராஜ், மிர்னாலினி ரவி இவர்கள் நடிப்பில் வெளியான எம்ஜிஆர் மகன், இந்த ரெண்டு படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஆக மொத்தத்தில் நம்மளை பொறுத்தவரைக்கும் தீபாவளிக்கு 4 படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லலாம். தியேட்டரில் ரிலீஸ் ஆன இந்த ரெண்டு படமும் செகண்ட் வீக்கு கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இது தவிர 12ஆம் தேதி அன்னைக்கு வெளியான படங்களில் பார்ப்போம். தமிழில் பெருசாக படங்கள் எதுவும் வரலை பெரிய அளவுக்கு, இது பெரிய படம் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. இது போக மலையாளத்தில் எடுக்கப்பட்ட, மலையாளம் தமிழ் தென்னக மொழிகளில் வெளியான அந்த படம் வந்து துல்கர் சல்மான், சன்னி வேன் இவர்கள் நடிப்பில் வெளியான குரூப், இந்த படம் வெளியாகியிருக்கு. இதுக்கப்புறம் தெலுங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே போன வாரம் வெளியான மஞ்சு ரோஜில் வச்சாய் அப்படி அந்த ஒரு படம் செகண்ட் வீக் கண்டினியூவாக போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் இந்த வாரம் இன்னொரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. அதில் ராஜா விக்ரமார்க்கா, இதில் வந்து கார்த்திகேயா கும்மகொண்டா, தானியா ரவிச்சந்திரன், தனிகலபர்ணி, சுதாகர் கோமலா, சாய்குமார், பசுபதி மற்றும் ஹர்ஷவர்தன் இவர்கள் நடிப்பில் ஸ்ரீ சரிபள்ளி அவர்கள் டைரக்ஷன் செய்திருக்காரு. 88 ராமரெட்டி என்றவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவரும் ஆதி ரெட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் ராஜா விக்ரமார்க்கா. இது போக புஷ்பகா விமானம்னு ஒரு தெலுங்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் தேவரகொண்டா தயாரிச்சிருக்காரு. அவருடைய தம்பி ஆனந்த் தேவரகொண்டா நடிச்சிருக்காரு. அவர் கூட கீதா சைனி, சான்வே மெகன்னா, சுனில், நரேஷ் விஜய் கிருஷ்ணா, ஹர்ஷவர்தன், கிரிதர், நரசிம்மராவ், அபிஜித் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிற வந்து தாமோதரா. விஜய் தேவரகொண்டாவோட சேர்ந்து அவங்க அப்பா கோவர்தன ராவ் தேவரகொண்டா, அவரும் விஜய் மட்டப்பள்ளி, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதுதான் இந்த வாரம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படங்கள். இது போக ஹிந்தியில் வரல. ஹிந்தியில் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் சூரியவன்ஷி, அக்ஷய்குமார் அவர்கள் நடிப்பில், ரோஹித் ஷெட்டி அவர்கள் டைரக்ஷனில் வெளியான படம் சூரியவன்ஷி. அது வந்து 5ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, நவம்பர் 5, அதாவது நமக்கு 4ஆம் தேதி தீபாவளி, நார்த்தில் வந்து 5ஆம் தேதி தாங்க தீபாவளி. அதனால் 5ஆம் தேதி தான் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல் ஓவர் இந்தியா மட்டும் இல்லை, குளோபலி ரிலீஸ் ஆச்சு. நம்ம தமிழ்நாட்டிலையும் 5ஆம் தேதி அன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு இந்த படம். அந்த படமும் செகண்ட் வீக்கு இன்னும் போயிட்டுருக்கு. இதுக்கு தாண்டி இன்னும் எல்லாத்துலேயும் இவ்வளோ புயல் மழை எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போட்டது பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம அண்ணாத்த திரைப்படம் தான். பெண்கள் வந்து எங்கே இருக்கிறாங்களோ அங்கே வெற்றி நிச்சயம். ரொம்ப பாசமா இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கண்டிப்பா கனெக்ட் ஆகும். பாசம்னா என்னன்னு தெரியாத ஜனங்க இந்த படத்தை பார்த்து பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எமோஷனலா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அழுதுட்டோம். இந்த வயசாகி இவ்வளவு இதுவா நடிக்கிறாரா, அழுதுட்டுமே. இந்த எமோஷன் ஆகி எல்லாருமே அழுகுறாங்க. என் கூட இருக்க பிரதர்ஸ் கூட சென்டிமெண்ட்ல கனெக்ட் ஆச்சு. எனக்கு ஒரு அண்ணன் இல்லையான்னு ஒரு ஃபீல். நம்மள அறியாமே நம்மளுக்கு கண்ணுல தண்ணி வருது, சொல்லவே முடியாது. உண்மையா பாசம் வச்சிருக்கோம். யாரா இருந்தாலும் படத்துக்கு வந்து அழுவாம போக முடியாது. எங்க அண்ணனை போய் பாக்கணும். அந்த அண்ணாத்த படத்தோட சில எனக்கு கிடைச்ச, நான் சேகரித்த சில புள்ளி விவரங்கள் அவங்களோட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இதோ சொல்கிறேன் பாருங்கள். மணப்பாறை இந்திரா தியேட்டர் அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா எனி ஒன் கான் டாப் க்ரௌட் புல்லிங் பிகாஸ் திஸ் இஸ் தலைவர் ஃபிலிம் அண்ணாத்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நெல்லை ராம் முத்துராமன் சினிமாஸ் வந்து ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ்னு சொல்லிட்டு அந்த ஸ்டில்லு போட்டு ஹவுஸ்ஃபுல்னு அந்த போர்டு தொங்குற அந்த ஃபோட்டோ போட்டு ட்வீட் போட்டிருக்காங்க. இப்போ நான் படிச்சுட்டு வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அந்தந்த தியேட்டர்ஸ், அதாவது ஒரு ஃபேன்ஸோ ஒரு வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸோட ரிவ்யூஸ் இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷன்ஸு. இதை வந்து எல்லோரும் தியேட்டருக்காரங்க அவங்க தன்னுடைய ட்விட்டர் பக்கங்கள் அக்கௌண்ட்ஸில் பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதில் பாருங்கள், திண்டுக்கல் பரிமளம் சினிமா அவங்க வந்து Terrific day 2 for Annaatthe in Dindigal. All screen goes houseful for back-to-back shows. அப்படின்றாங்க.
இதை வந்து திண்டுக்கல் சினிமாஸும் ட்வீட் போட்டு அதுவும் அவங்களும் போட்டு ட்வீட் மாதிரி அதை போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து தென்காசி சுரண்டையிலிருந்து கவிதா தியேட்டர் அவங்க ட்வீட்டு, டியூ டு ஹியூஜ் டிமாண்ட்ஸ் ஃபார் த டிக்கெட்ஸ் வி ஆர் ஆடிங் அண்ட் எக்ஸ்ட்ரா ஷோ அட் 1 AM. அதாவது திண்டுக்கல்ல யூஸ்வலாக அந்த 5 ஷோ நைட் ஷோட முடியுது இல்லையா, நைட் ஷோக்கு அப்புறம் 1 மணிக்கு மிட் நைட் ஷோ போடுறாங்களா 7th ஷோ அதை சொல்றாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து தூத்துக்குடியில் KSPS சினிமாஸ் அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க, நம்ம ஒருத்தருக்கு பிடிக்காத படம் யாருக்குமே பிடிக்காதுன்னு முடிவு பண்றது தப்பு தங்கம். அதாவது அந்த அண்ணாத்தல டைலாக் வர ஸ்டைல்லையே இவங்களும் ஒரு கமெண்ட் அடிச்சிருக்காங்க. அவங்க வந்து டெய்லி 5 ஷோஸ் சண்டே அன்னைக்கு 6 ஷோஸ் ஓட்டியிருக்காங்க இந்த தியேட்டரில், தூத்துக்குடி தியேட்டரில். அதுக்கப்புறம் அம்பா சமுத்திரம் பாலாஜி சினிமாஸில் பார்த்தீங்கன்னாக்கா அண்ணாத்தே புல்லிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ், ஆல் ஷோஸ் ஹவுஸ்ஃபுல் கம்ப்ளீட்லி ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திருமங்கலம் பானு சினிமாஸில் பார்த்தீங்கன்னா ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் தலைவர்ஸ் ஸ்பெஷல் வீடியோ டியூரிங் அண்ணாத்தே இன் ரிட்ஸ் பானு சினிமாஸ்னு இந்த ஃபேன்ஸ் வந்து ஒரு மேஷப் பண்ணியிருந்தாங்க தலைவருடைய அந்த எல்லா படத்தையும் இந்த ஸ்டைலில் இன்ட்ரோ பண்ணி, இன்க்ளூடிங் கபாலிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவருடைய ஸ்டைலு அந்த இன்ட்ரோ வச்சு போட்டிருக்காங்க. அந்த தியேட்டரில் ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கே பண்ணியிருக்காங்க அந்த தலைவரோட ஃபேன்ஸுக்காகன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தென்காசி PSS மல்டிப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து 3 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது, அதில் வந்து அண்ணாத்தே நம்பர் 1 இன் TK ஏரியா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தியேட்டர்ஸில் அவங்கவுங்க வந்து நிறைய பதிவுகள் போட்டுட்டு இருந்துருக்காங்க. இந்த மழை வெள்ளம் எங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக பாதிக்கலை, எங்களுக்கு அந்த ஃபேமிலி க்ரௌட் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாந்த திரைப்படத்திற்கு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு தான் சிட்டியில் தான் அது வந்து இந்த ரிவ்யூஸு இதெல்லாம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்கு, தர வெளியூரில் அதை பற்றி யாரும் பொருட்படுத்தவே இல்லைங்க. அந்த அண்ணாந்த படத்துக்கு வர விமர்சனங்களுக்கும் தியேட்டருக்கு வர க்ரௌடும் அந்த கலெக்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு தான் சொல்லணும். இல்லை இல்லை நல்லா தான் இருந்தது அவரோட நடிப்புலாம், அவர் உண்மையாக சொல்கிறார் அவ்வளோதான். படம் பிடிச்சிருக்கு, படம் பிடிச்சிருக்கு, உண்மையாக வந்து நடக்கிறத சொல்கிறார் அவர் அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. அது வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் தான் அது, அவரே சொல்கிறாரு அந்த பாண்டிங்காலதான் நீ என்கிட்ட சொல்ல முடியாத போச்சுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது. இப்போ நமக்குள்ள அந்த பாசம் இருக்கும் போது அவங்க சொன்னாலும் சொல்லலனாலும் அவர் எவ்வளோ தூரம் வந்து தங்கச்சிக்காக இவ்வளோ இது பண்ணியிருக்காருன்றது அந்த பாசம்ன்றது அவர் சொல்கிறார் இல்லை, எல்லாமே இருந்தாலும் பாசம் தான் ஜெயிக்கும், கடைசியில் பாசம் ஜெயிச்சுது அப்படின்றது அண்ணாத்தேல நல்லா தெரியும். சாங்ஸ் காம் சாங் வந்து சொல்லவே முடியாது, லாஸ்டா இப்ப நாங்க வெளியில வர வரைக்கும் அந்த என்னுயிரே சாங் வந்து மனசுல இருந்துட்டே இருக்கு. இந்த அண்ணாத்தே வந்து இந்த தீபாவளி டைம்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு புயலால பெரிய அளவுக்கு நம்மளுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த புயல்லையும் தாண்டி நம்ம வந்து சவுத் தமிழ்நாடுல எல்லாரும் வந்து பெரிய அளவுக்கு அண்ணாத்தே படம் சக்குபோடு போட்டுட்ருக்கு. இந்த நேரத்தில் எனக்கு வந்து ஒரு சின்ன நினைவு வருது, அதை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் பேக் தான் நான் சொல்வேன், அது என்ன வேறு ஒன்றும் இல்லைங்க. இதே போல் ஏற்கனவே வந்து நமக்கு 1985 தீபாவளிக்கு நடந்தது. அப்போது வந்து தலைவர் படம் வந்து படிக்காதான்னு வெளியாச்சு. அந்த தீபாவளி அப்போவும் பார்த்தீங்கன்னாங்க பயங்கர புயல், எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கங்கே தண்ணி நின்றுட்டு இருக்கு. அதையும் தாண்டி அந்த படிக்காதன் படம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் சக்கப்போடு போட்டுச்சிங்க. அந்த 1985 தீபாவளிக்கு மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 11 படம் ரிலீஸ் ஆகிருக்குங்க தீபாவளிக்கு. அந்த படங்கள் சொல்கிறேன், நடிகர் திலகத்துடன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிப்பில் வெளியான படிக்காதாம் திரைப்படம், அதுக்கப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் ராதா சத்யராஜ் இவர்கள் நடிப்பில் SP முத்துராமன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்த ஜப்பானில் கல்யாணராமன், அதுக்கப்புறம் பாக்யராஜ் கல்பனா அவர்கள் நடிப்பில் சின்ன வீடு, விஜயகாந்த் ராதிகா அவர்கள் நடிப்பில் நானே ராஜா நானே மந்திரி, சுரேஷ் நளினி அவர்கள் நடிப்பில் ஆஷா, அப்புறம் வந்து கதை தொடாத அலைகள், அப்புறம் வந்து எஸ் ஜெகதீஷன் அவர்கள் இயக்கத்தில் ஜெய்சங்கர் KR விஜய் அவர்கள் நடிப்பில் சமயபுரத்தாலே சாட்சி, அதுக்கப்புறம் சத்யராஜ் ரேவதி இவர்கள் நடிப்பில் திறமை, அப்புறம் சிவகுமார் ரேவதி இவர்கள் நடிப்பில் KVிஜயன் அவர்கள் இயக்கத்தில் பிரேம பாசம், மற்றும் சுரேஷ் சுஜாதா இவர்கள் நடிப்பில் படம் பெருமை. இத்தனை படங்கள், கிட்டத்தட்ட 11 படங்கள் வெளியான அந்த 1985 2 படம் தான் வெற்றி பெற்றது பாக்ஸ் ஆஃபீஸில். ஒன்று வந்து சிந்து பைரவி, ஏசன்ட்ரஸில் நல்லா போச்சு, சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்கிறதுக்கு படிக்காதம் திரைப்படம் தான் அது 1985 தீபாவளி. அதுதான் சொல்ல வந்து என்னென்னா 85 தீபாவளியும் இதே போல் புயல் வந்து அந்த புயலும் தாண்டி அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி கண்டது படிக்காதம் திரைப்படம். மீண்டும் ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் பேக், 2021 தீபாவளி அண்ணாத்தே திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸ் பிளாக் பஸ்டர். இதுதாங்க இந்த புயல் தீபாவளியோட வரலாறு. இப்போ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு சூப்பர் ஸ்டார் வெளியான படங்கள் வந்து எல்லாமே மாபெரும் வெற்றி படங்கள் தான், அது இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கி இந்த அண்ணாத்தே பற்றி கொண்டாட்டமாக உங்களுக்கு எல்லாரும் சொல்லியிருக்கேன், அதுலேருந்து ஒரு சிறிய தலைவர் இங்கே மட்டும் இல்லைங்க, இந்த வாட்டி ஜப்பானில் கூட வந்து சைமல்டேனியஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஜப்பானில் கூட அந்த ரசிகர்கள் வந்து
இந்த படத்தை அந்த தியேட்டரில் பார்த்து எப்படி கொண்டாடிட்டுருங்க. தலையோட ஃபேன்ஸ் அங்கே அண்ணாத்த கெட்டப்லேயே போயிட்டு தியேட்டரில் எப்படிலாம் கொண்டாடினாங்கிறதெல்லாம் பாருங்கள். அந்த அவங்க சொல்கிற அந்த அண்ணாத்த வீடியோ பாருங்கள், அந்த ஸ்டில்ல பாருங்கள். அண்ணாத்தே பேசுதா ஸ்டைரு, அண்ணாத்தே பார்த்துதா ஸ்டைரு, அண்ணாத்தே நான் ஸ்டைரு, கொண்டாத்த கொண்டாத்தான். ஸோ வேர்ல்டு வைட் அண்ணாத்த ஃபீவர் பெரிய அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இதே போல் அடுத்த வாரம் இன்னும் பல சுவாரஸ்யமான சினிமா மெமரிஸ் பற்றி உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் அகமது.